எல்லாருக்கும் வணக்கம். நல்லா பேசுகிறார் சத்யராஜ் சார். அவர் பேசுகிறது கேட்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல குடும்ப ஃபங்க்ஷனுக்காக தான் நாங்களாம் வந்திருக்கோம். நான் என் துணைவர் விக்ரம். விக்ரம் பிரபு வந்து நடிக்கணும், இதுக்கு அதாவது அது எப்படின்னா கல்யாண மேடையில் வந்து சொல்கிறார் நம்ம விஜய் சார். ஏன் சார் இவரை வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, நடிக்க வைக்கலாமேன்னு சொன்னது விஜய் சார் தான். அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வணக்கத்தை போட்டு இன்னைக்கு வந்து உங்கள் ஆசீர்வாதத்தால் ஒரு கும்கின்னு ஒரு படம் நடித்து இன்னைக்கு வந்து நாளைக்கு ஒரு இன்னொரு படம் ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து அதுக்காக தான் வந்திருக்காரு. விஜய் சார் கூட வாழ்த்து வாங்கிட்டு உங்கள் அனைவரையும் வந்து பார்த்துட்டு தம்பி சண்முக பாண்டியனையும் வாழ்த்திட்டு போனான்னு போயிட்டார். அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். ரொம்ப சந்தோஷம் விஜய் சார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் அவங்களாம் வந்து நான் ஜாலியாக வந்துட்டேன் சினிமாவுக்கு. அப்பாவோட பேரில் நான் வந்துட்டேன். ஆனால் கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாம் இந்த மேடையில் இருக்காங்க. விஜய் சார், சத்யராஜ் சார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க. நானாக கண்ணார பார்த்துருக்கேன். நான் சினிமாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த பேரை வாங்கணும் பாருங்கள். பேரை சிவாஜி சார் பேரை காப்பாற்றுறா போதுன்னு இருந்தவன் தான் நான். அது நான் நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன்னு தெரியல. இருந்தாலும் விஜி சாரை எங்கள் குடும்பத்தில் வாழ்நாள் மூறாவும் நாங்கள் வந்து மறக்கவே முடியாது. எங்கள் அப்பாவோட சடங்கு இறுதி சடங்கு முன்னாடி இருந்து நடத்துகிறவர் விஜி சார். மறக்கவே முடியாது, நான் மறக்கவே மாட்டேன். விஜி சார் எங்கே கூப்பிட்டாலும், அவங்க குடும்பத்தாரை எங்கே கூப்பிட்டாலும் நான் எங்கள் குடும்பமே வரத்துக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம். அந்த வகையில் வந்து ஒரு நல்ல மனிதர், உள்ளத்தால் ஒரு நல்ல மனிதருங்கிற ஒரே காரணத்தால் தான் இன்றைக்கி வந்து அவர் வந்து நல்லா இருக்கார். நாங்கள்லாம் இங்கே ஒடியாந்துருக்கோம், அதான் விஷயம். அந்த காரணத்தால் தான் வந்திருக்கோம். அவரே ஒரு துணைவியார். அதாவது வந்து ஒரு பையனை வந்து நம்ம வந்து சினிமாவில் இறக்கும் போது வந்து எவ்வளோ நம்ம நடிகராக இருந்துட்டு எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சிரமத்தெல்லாம் வந்து அந்த தம்பி சண்முக பாண்டியன் வந்து அடித்து தூள் கிளப்பி அவங்க அப்பா மாதிரி வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள். தம்பி ஞாபகம் வச்சுங்க, அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தார். கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கூட ஓகே தான். ஏன்னா அவங்க அப்பா இருக்காரு. ஆறு போல அன்பு கொடுக்கறதுக்காக நாங்கள்லாம் இருக்கோம் கூட. கூட இருக்கிற அருமையான டைரக்டர், கூட இருக்கிற யூனிட்டு, அத்தனை பேரும் வந்து நல்ல யூனிட்டும் தான். ஏன்னா விஜய் சார் அந்த டைமில் வந்து நாங்கள்லாம் ஹீரோவாக இருக்கும்போது எப்போவுமே சொல்லுவாங்க, கதை வந்து கதாநாயகன் சொல்லுவாங்க. கதைக்கு கரெக்டாக, கதைக்கு வந்து கரெக்டாக பார்த்து நான் வந்து நான் படங்கள் வந்தேன், அப்பா மூலமாக வந்தேன், படம் பண்ணேன், ஏறினேன், இறங்கினேன், அப்புறம் திரும்ப கீழே போனேன், திரும்ப மேலே. இப்போ அப்புறம் தான் வந்து கதை நல்லா எடுத்தால் டெஃபினட்டாக வந்து படம் வந்து நல்லா இருக்குங்கிறது விஜய் சார் தான் நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்தார். அந்த வகையில் அருமையான சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணார். எத்தனையோ வந்து எத்தனையோ கலைஞர்களை வந்து அறிமுகப்படுத்தினார். ஆகையால் விஜய் சார் தைரியத்தை தான் பார்த்து நாங்கள்லாம் வந்து வளர்ந்தோம். சத்யராஜ் சார் சொல்லுவார், இந்த விஜய் சார் குடும்பம் விஜய் சார் அன்பு போல எப்பவும் அன்பு, அனைவருக்கும் வந்து அன்பும் ஆதரவும் கொடுக்குற மாதிரி எப்பவும் அன்பாக வளரணும். தம்பி சண்முக பாண்டியனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தம்பி பிச்சு வதரு, நல்ல வாப்பா, நல்ல வா, நல்ல வா. வணக்கம். நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் வந்து என்னை இந்த உலகத்தை கொண்டு வந்தவங்க என்னோட அப்பா அம்மா. இந்த தமிழ் திரையுலகத்துக்கு என்னை இயக்குனராக அறிமுகம் பண்ண பெற்றோர்கள் வந்து கேப்டனும் ராவத்தரும். விஜயகாந்த் சார் தான் வந்து என்னை வந்து கே செல்வமணிங்கிற ஒருத்தன் வந்து ஆர்கே செல்வமணின்னு பார்க்க வந்து அடையாளமே இல்லாத என்ன இன்னைக்கு இந்தியா முழுக்கும் அடையாளப்படுத்தி காட்டியவர் வந்து விஜயகாந்த் சார் அவர்கள் தான். என்னுடைய திரையுலக பெற்றோர்கள் விஜயகாந்த் சார். நான் பெருசாக வேணால் விஜயகாந்த் சார் அதிகமாக சொல்லிட்டார். பாண்டியனுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா அவங்க அப்பா ஜெயிக்கிறது தான். ஏன்னா அவங்க அப்பாவோட சிறந்த மனிதன் பேர் எடுத்துட்டாவே அவன் உலகத்தில் சிறந்த மனிதனாக பேர் எடுத்துருவான். இப்போ என் மற்ற குழந்தைங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்காது. ஏன்னா வந்து திரைத்துறையில் வேறு வேறு இருப்பாங்க, பையன் அப்பனோட நல்லவனாக இருக்கலாம். ஆனால் இங்கே சண்முக பாண்டியனுக்கு ஒரு கஷ்டம் வந்து அப்பனை விட மிகப்பெரிய நல்லவனாக மாறுறதுங்கிறது மிக கஷ்டம். எப்படின்னா வந்து புலன் விசாரணை விட அடுத்த படம் வெற்றிகரமாக அமையணும்னா கேப்டன் பிரபாகரன். கேப்டன் பிரபாகரன் வெற்றிகரமாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா அதுதான் வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. அப்போ அதுபோல் வந்து விஜயகாந்த் சார் விட நல்லவனாக மாறுறதுங்கிறது வந்து சண்முக பாண்டியனுக்கு மிக கஷ்டமான வேலை. அந்த வேலையை மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே மிகச்சிறந்த நடிகனாக மனிதனாக வந்து ஒரு வாழ்த்துக்குள்ள எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.
விஜயகாந்த் வந்து நான் இன்னைக்கு பேசும்போது கூட சொன்னேன் வந்து இன்னைக்கு ஒரு விசேகர் அவரோட மகன் அறிமுகப்படுத்துகிற விசை வெளியீடு நடந்தது. அந்த அவரோட மகனுக்கு ஒரு அறிவுரை சொன்னேன், என்னென்னா நான் படம் பண்ணி 15 வருஷம் ஆயிடுச்சு, இன்றைக்கும் மார்க்கெட்டை விட வந்து வியாபாரத்தில் இருக்குமா இல்லையா இல்லை இண்டஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் வந்து எதிர்கட்சி தலைவராக மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கார், ஆனால் முந்தானத்து நைட் திடீர்னு ஃபோன் பண்ணி செல்லுமணி இப்போ மறந்துட்டோம்மா என்ன நாளைக்கு பையனுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் நீ வந்துடணும் அப்படின்னு வந்து அந்த பழைய காலத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி முந்தானத்து நைட்டு ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு வந்து உண்மையாகவே வந்து அந்த இரவில் கூட கண்ணில் தண்ணி வந்தது. ஆகா எந்த உச்சத்துக்கு போனாலும் மனிதன் வந்து இந்த பழசை மறக்காமல் இருக்கிற நிலை இருக்குதான், அதுதான் என்னுடைய அவரோட உயரத்துக்கு காரணம், அவரோட வெற்றி காரணம். அந்த விஷயத்தை மட்டும் சண்முக பாண்டியன் கையில் எடுத்துக்கிட்டாருன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைவார். ஏன்னா அவருக்கும் என் அந்த குடும்பத்துக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு நெருக்கம் இருக்குது. இப்போ சுதீஷ் சொன்ன மாதிரி புலன் விசாரணை நடக்கும்போது அவர் கல்யாணம் நிச்சயமாகுது, அப்போ வந்து சொன்னார் செல்லுமணி ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபைட் எனக்கு அவருக்கும் அவர்னா அப்போ சின்ன ப்ரொடக்ஷன் நான் ஒன்று சொல்கிறேன் அவர் ஒன்று சொல்கிறார் ஏதோ சீன் ஒன்று அப்புறம் சொல்லிட்டாருப்பா எனக்கு 6 படம் இருக்குது, நான் இந்த படம் ஃபெயிலியர் ஆனால் அடுத்த படம் நான் ஹீரோ தான், இந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா நீ அடுத்த டைரக்டர் ஆக முடியாது உன் இஷ்டமானு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது சொன்னார் செல்லுமணி கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன்பா இந்த நேரத்தில் இந்த படம் ஓடலன்னா நல்லா இருக்காது வந்து அதனால் எப்படியாவது இந்த படம் வெளியாகணும் வெற்றி ஆகணும் அமையணும்னார். நிச்சயமாக நான் சொன்னேன் சார் உங்களுக்கு திருமண பரிசாக இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும் தான் சொன்னேன். அப்புறம் வந்து கேப்டன் புருவான் வரும்போது சொன்னார் செல்லுமணி ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று வந்து பையன் பிறகு போனால் என்னோடய 100வது படம், 100வது படம் பெரும்பாலும் வந்து எந்த ஹீரோவுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சதில்லப்பான்னாரு. நான் சொன்னேன் சார் அந்த சென்டிமெண்ட்டை மாற்றி உங்கள் மகனுக்கு பரிசாக இந்த இது கொடுக்குறேன்னா நிச்சயமாக அந்த படமும் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது. அப்புறம் வந்து சண்முக பாண்டியன் பிறக்கும்போது வந்து அதில் அவருக்கு எனக்கு பழக்கம் இல்லைன்னா கூட சம்மந்தம் இல்லைன்னா கூட வந்து செம்பருத்தி அப்போ படம் ரிலீஸ் ஆச்சு எனக்கு இந்த 3 வாழ்க்கையில் அவரோட கல்யாணம் அவருடைய முதல் மகன் 2வது மகன் பிறக்கும்போது என் வாழ்க்கைக்கும் என்னோடய திரைப்படங்களுக்கும் அவருக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்குது. வாழ்க்கையில் நான் கடைசி வரைக்கும் மறக்க முடியாத சம்பந்தம் போது அது அந்த நினைவை இவர் இன்று இந்த மேடையில் பகிர்ந்து கொண்டு சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரை போல வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரளாக வந்திருக்கின்ற நீங்கள் அன்போடு பெருமையோடு அழைக்கின்ற பெருமையோடு கேப்டன் என்று அழைக்கின்ற என்னுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய என்னுடைய தம்பி என்னுடைய உடன் பிறவாத தம்பி விஜய் அவர்களே, அதாவது நான் நீங்கள்லாம் கேப்டன் கூப்பிட்றீங்க நான் விஜயன் கூப்பிட்றேன், ஏன் என் பிள்ளைய வந்து நான் இளைய தளபதினு கூப்பிட்றதில்லை, ஏன்னா அவர் என் பிள்ளை இவர் என் தம்பி. ஸோ உடன்பிறப்புகளை வந்து தம்பின்னு கூப்பிட்றதில் ஒரு பாசம் இருக்கும் நெருக்கம் இருக்கும். ஆகவே அவரை எப்போவுமே நான் எங்கேயுமே அன்போடு அப்படி தான் அழைச்சி பழக்கம். இந்த சகாப்தம் அதாவது உங்கள் கேப்டன் அவர்கள் திரையுலகிலே ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தி சாதனைகளை புரிந்துவிட்டவர். அவருடைய மகன் என்று சரவண பாண்டியன் சண்முக பாண்டியன் அதாவது முருகன், முருகன் என்றாலே வெற்றி, அந்த சண்முக பாண்டியன் அவர்களை இன்று அறிமுகப்படுத்தி நண்பர் சுதீஷ் அவர்கள் அவரும் எனக்கு ஒரு தம்பி மாதிரி, அவர் பெரிய பெரிய வெற்றி படங்களை தயாரித்தவர், இன்றும் ஒரு வெற்றி படத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இதுவும் ஒரு பெரிய சகாப்தமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வர்ற இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒரு 2 நிமிடம் தம்பி சரவண பாண்டியன் அவர்களுக்கு சண்முக ரெண்டுமே முருகன் தான் சார், சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல ஆசைப்படுகிறேன். சினிமாவில் காலெடுத்து எடுத்து வைக்கிற முதல் அடி இது, இன்று ஒரு புனிதமான ஒரு ஒரு தொழில் அது, இதில் காலடிச்சு வைக்கிறீங்க நீங்கள் நீண்ட நெடுகாலம் உங்கள் தந்தையுடைய சகாப்தத்தையே சரித்திரத்தையே முறியடிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எப்படி இருக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்டால் சினிமா உலகத்தில் வேறு யாரையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம், உங்கள் தந்தை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும்.
வேற யாரையும் நீங்க ரோல் மாடலா எடுத்துக்க வேண்டாம் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர் ஒரு விஜய் அவர்கள் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். ஒரு டைரக்டர் 100 நாள் படம் எடுத்தால் 100 நாள் வேலை செய்வார். 30 நாள் என்ன மாதிரி டைரக்டர், 30 நாளுக்குள்ள படம் எடுப்போம், அந்த 30 நாளுக்குள்ள உழைப்பார். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் நடிகன். அதே மாதிரி நீங்கள் ஒரு டைரக்டர் நடிகனாக இருக்க முயற்சி செய்யுங்கள். அடுத்து பங்க்சுவாலிட்டி, நேரம் தவறாமை என்பது நான் இந்த அளவுக்கு நான் உயர்ந்ததற்கும் இந்த அளவுக்கு உங்கள் கேப்டன் உயர்ந்ததற்கும் அதுதான் காரணம். நேரம் தவறாமை, அதாவது ஷூட்டிங்கில் நானும் அவரும் சேர்ந்து 17 படம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உண்மைதான், அந்த 17 படங்கள்லையும் எனக்கு முன்னாடி போய் உட்காந்துருவார். நானும் அவருக்கு முன்னாடி போகணும்னு நினைப்பேன், அவர் எனக்கு முன்னாடி போயிடுவார். அப்படிப்பட்ட நேரம் தவறாமை, அதை கடைப்பிடிங்க. அடுத்தது உழைப்பு சார். சாதாரண, அதாவது உங்கள் கேப்டனுடைய உழைப்பு, அதை உழைப்புன்னு சொல்ல முடியாது. உழைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா அது விஜயகாந்த். உழைப்புடைய மறுபெயர் என்னன்னா அது விஜயகாந்த். சாதாரண உழைப்பு இல்லை அது, அந்த உழைப்புக்கு வந்து ஈடே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு, கடினமான உழைப்பு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். சாட்சின்ற ஒரு படத்தில் ஒரு ஃபைட் சீன் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபுல் நைட் 2 நாள் ஆரம்பித்த ஃபைட்டு இன்னைக்கு காலையில் 6-7 மணிக்கு தான் முடியுது. முடிஞ்ச உடனே விஜிட்டு போய் அடுத்த சீன் எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம், விஜய் எத்தனை மணிக்கு வர்றீங்க அப்படின்னு கேட்டேன். எத்தனை மணிக்கு வரணும் சார் அப்படின்னு கேட்டார். இல்லை மணி இப்போ 7 ஆகுது, ஒரு 9 மணிக்கு வர முடியுமான்னு. 8:30 மணிக்கு வந்துடுறேன் சார். நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை. ஃபைட்டில் அப்படி எப்படி ஃபைட்டில் ஃபைட் சீனில் எப்படி உழைப்பார்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி கடுமையான உழைச்சிட்டு தூக்கம் இல்லாமல் போய் குளிச்சுட்டு திருப்பி 8:30 மணிக்கு வர்றாரு. அப்படிப்பட்ட உழைப்பு அது. அந்த உழைப்பை பின்பற்றுங்கள் தயவுசெய்து. அடுத்தது எளிமை. அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எளிமை. எத்தனை படம் நடித்து வந்தாலும் அவர் அந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே, எனக்கு இன்னும் அதுக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா அவர் மேக்கப் மேனு, காஸ்டியூமர், டச்அப் பையன், கார் ஓட்டுறவங்க இவங்களோட உட்காந்துக்கிட்டு தான், சொல்லக்கூடாது ஆனால் மேடையில் சொல்கிறேன், சீட்டாடிக்கிட்டு இருப்பார் பெட்டில் உட்காந்துக்கிட்டு. எல்லாரையும் சமமாக நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல நடிகர்ன்றவர், நல்ல மனிதர்னு சொல்லலாம், பெருமையாக சொல்லலாம். அதை பின்பற்றுங்கள். மனித நேயம், அதான் சொல்லலாம். அடுத்தது மனித நேயம். மனித நேயத்துக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா அது விஜயகாந்த். மனித நேயம், மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும். அது சம்பாதிக்கிறதான் பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? இல்லை, மற்றவங்க சந்தோஷப்படுத்தி பார்க்கறதான் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனித நேயம் உள்ளவர். அதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். சுப்பையான்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் அவர்கிட்ட இருந்தார், ரொம்ப நீண்ட நெடுகாலம் இருந்தார். இப்போ வந்திருப்பார்னு நினைக்கிறேன், இந்த கூட்டத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் பல காலம் இருந்ததற்காக அவருக்காக ஒரு படம் பண்ணி என்ன சம்பளம் அதெல்லாம் இல்லை சார், சுப்பியாவுக்கு ஏதாவது பண்ணணும், அது நீங்கள் டைரக்ட் பண்ணாதான் வந்து அவனுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியண்ணான்ற ஒரு படத்தை சுப்பியாவுக்காக பண்ணி, பணத்தை கூட நீங்கள் அவன் கையில் கொடுத்துடாதீங்க, அவன் மனைவி பேரில் வீடு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன ஒரு மனித நேயம் படைத்தார். அந்த காலத்திலேயே 24 லட்சம் நினைக்கிறேன், 24 லட்சத்துக்கு 86 நினைக்கிறேன், 96லையே 24 லட்சத்துக்கு வீடும் 2 குழந்தைகள் பேரில் ஃபிக்ஸட் டெபாசிட் 5 லட்சரூபா 5 லட்சரூபா போட்ட ஒரு புனிதமான ஒரு மனிதர் அந்த விஜயகாந்த். அந்த மனித நேயத்தை பின்பற்றுங்கள் தயவுசெய்து. அது மாத்திரம் இல்லை, ஒரு மனித நேயத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னென்னா, நான் என்னுடைய மகன் விஜய் அவர்களை நாளை தீர்ப்புன்ற படத்தில் அறிமுகப்படுத்தினேன். அதில் எனக்கு கிட்டத்தட்ட 90 லட்சரூபா லாஸ். படம் ஓடலை அப்போ 90 லட்சம், 90ல 90 லட்சம்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துங்க.
நான் சம்பாரித்த பணம் புறம் போயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அடுத்த படம் ஒன்று பண்ணணும், அவர் நடிகனாகணும்னு ஆசைப்பட்டார், அது ஒரு வெற்றி நடிகனாக மாற்றணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃபெமிலியரான ஹீரோவோடு நடித்து ஒரு படம் பண்ணால் அவர் மற்ற ஜனங்கள் மத்தியில் பாப்புலர் ஆவார், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பாப்புலர் ஆவார்னு சொல்லிட்டு, சரி வேறு யார், எனக்கு வேறு யாரும் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் தான். நான் விஜயகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணேன், அவரை எடுத்தார். என்ன சார் அப்படின்னார், ஒன்றும் இல்லை, உங்களை நான் பார்க்கணும், எத்தனை மணிக்கு வரணும், நீங்கள் வீட்டில் தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆ, வீட்டில் தான் சார் இருக்கிறேன், என்னன்னு சொல்லுங்கள் சார். இல்லை இல்லை, நான் ஒரு பத்து நிமிஷத்தில் வர்றேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணேன். நான் பத்து நிமிஷத்தில் நான் வந்துடுவேனேன்னு நினச்சிக்கிட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அவர் ஏ வீட்டுக்கு வந்துட்டார். இதெல்லாம் வந்து ஒரு எப்படி ஒரு மனித நேயத்தையெல்லாம் மீறின செயலது. நான் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இதுவரைக்கும் கிடைச்சதில்லை, இந்த மேடை கிடைத்தது. நான் சொல்லுகிறேன், உண்மையை நான் சொல்கிறேன், நான் பேச்சில்லை, நடந்த உண்மைகள், நிதர்சனமான உண்மைகளை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நேராக வீட்டுக்கு வந்தார், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ஒன்றும் இல்லை விஜய் படம், ஆமாம் சார், பரவாயில்ல சார், என்ன திருப்பி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு படம் உங்களோட சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அது நீங்கள் கால்ஷீட் கொடுக்கணும், எப்போ ஷூட்டிங் வச்சுக்க போகிறீங்க வச்சுக்கோங்க, எத்தனை நாள் வேணும் வச்சுக்கோங்க, என்ன கொடுக்கணும் விஜய் நான் அப்படின்னு கேட்டேன். உங்கள் மகனை நீங்கள் அறிமுகப்படுத்தணும், அதுக்காக என்ன வந்து ஹெல்ப் பண்ண சொல்கிறீங்க, அந்த உதவிக்கு நான் பணம் வாங்க மாட்டேன், எத்தனை நாள் ஷூட்டிங் வேணும்னு சொல்லுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர். இப்படி மனித நேயம், இது எல்லாமே நீங்கள் வந்து வேற யார்கிட்டையும் கற்றுக்க வேணாம், ரோல் மாடலா சண்முக பாண்டியன் அவர்கள் ரோல் மாடலா உங்கள் அப்பாவை நீங்கள் எடுத்துக்க, வேற யாரையும் எடுத்துக்க வேணாம், நீங்கள் உங்கள் அப்பாவின் சகாப்தத்தை, உங்கள் அப்பாவின் சரித்திரத்தை முறியடிக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.